தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சித்திரை திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளனர். 18 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சித்திரை திருவிழாவையொட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. அங்கு ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இதனையொட்டி அங்கு ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா வழங்க கேட்கலாம். ராஜேஷ் கண்ணா, சித்திரை திருவிழாவையொட்டி பக்தர்களின் வருகை எப்படி இருக்கு, அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மனுஷன். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் சித்திரை விழா 16 நாட்கள் நடைபெறுகிறது. அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழாக்கான பந்தக்கால முழக்கம் வந்து கடந்த 8வது மாதம் 8ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிலையில 18 நாட்கள் இங்கு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் உள்ள குடிமக்கள் வந்து எங்களுக்கு வந்து கொடியேற்றம் வந்து நடைபெற்றிருக்கு. இந்த கொடியேற்றம் வந்து 18 நாட்கள் வந்து நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு முன்னதாக வந்து பாத்தீங்கன்னா சந்திரசேகர பஞ்சமுத்தி சுவாமியுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட கொடிமரம் வந்து எழுந்தமினார். பின்னர் தொடர்ந்து 40 அடி உயர குடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு மங்கள வாத்தியங்கள் மூலம் விழாவானது நடைபெற்றது. 100 அடி உள்ள இந்த கொடிமரம் முன்பு இந்த பஞ்சமுத்தி கொடிமரம் வந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் அலகத்தில் உள்ள பள்ளத்தில் எடுத்து வரப்பட்டு தீபாவளிக்கான காட்ட பிடித்து இதில் திறனான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. மேலும் சித்திரை திருவிழா முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டம் வந்து வருகிற 20ஆம் தேதி காலை 7 மணி அளவில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் கொடிமர விழாவில் அரமனை பரம்பரை அறங்காவலர் மற்றும் காவல அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் வந்து கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 18 சித்திரை திருவிழா கொடியேற்றம் இன்று தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்கள் ஆனது நடைபெற உள்ளது. காலை மற்றும் மாலை வந்து சுவாமி வீதிகளாக வந்து நடைபெற உள்ளது. மேலும் 22ஆம் தேதி வந்து தீர்த்தவாரி மற்றும் 23ஆம் தேதி கொடியேற்றம் தொடர்ந்து விழாவானது நிறைவேற்றப்படுகிறது. மனுஷா ராஜேஷ் கண்ணா, தகவல்களுக்கு நன்றி.